ஸ்டோரி கேட்கறதுக்கு முன்னாடி மெர்க்குரி மேக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தஞ்சாவூர் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது தஞ்சை பெரிய கோவில் பிரகதீஸ்வரர், அடுத்து தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, அதுக்கு அடுத்து தஞ்சாவூர் ஓவியங்கள். தஞ்சாவூர் ஓவியங்களுக்கு தனி சிறப்பே இருக்குங்க. சோழர் காலத்தில் தஞ்சாவூர் ஓவியங்கள் தோற்றம் பெற்றன. 16 முதல் 18 நூற்றாண்டு வரை தஞ்சாவூரை தலைநகரமாக கொண்ட தெலுங்கு பேசும் நாயக்க மன்னர்கள் தமிழ்நாட்டில் சில பகுதிகளை ஆட்சி செஞ்சிருக்காங்க. அவர்களின் காலத்தில் வளர்ந்ததுதான் இந்த தஞ்சாவூர் ஓவிய கலை. அதே மாதிரி இவர்கள் ஆட்சி காலத்தில் மூச்சிமார்கள் எனப்படும் தெலுங்கு பேசும் ஓவியர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. இவர்கள் ஓவியம் வரைவதே தங்களுடைய குலத்தொழிலா வச்சிருந்திருக்காங்க. தஞ்சாவூர் ஓவியங்களை பிரபலப்படுத்தியவர்களும் இவர்கள் தான். 16 முதல் 18 நூற்றாண்டை ஆண்ட தெலுங்கு பேசும் நாயக்க மன்னர்களின் ஆட்சி காலத்திற்கு பிறகு மராட்டிய மன்னர்கள் தஞ்சாவூரை ஆண்டிருக்காங்க. மராட்டிய மன்னர்கள் தஞ்சாவூரை ஆண்ட பொழுதும் மூச்சிமார்கள் எனப்படும் இந்த ஓவியர்களை ஆதரிச்சிருக்காங்க. இவர்களின் ஓவியங்களை பல மன்னர்களும் பாராட்டியும் இருக்காங்க. மன்னர்கள் மட்டும் இல்லங்க, மக்களும் அவர்களுடைய படங்களை ரசிச்சு வாங்கி தன்னுடைய பூஜை அறைகள்ல வழிபடவும் செஞ்சிருக்காங்க. இப்ப கூட நீங்க தஞ்சை, திருவாரூர், மதுரை, நாகை, அரியலூர், திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்களில் உள்ள வீடுகள்ல இப்ப போனா கூட இந்த மாதிரியான படங்களை நம்ம பார்க்க முடியும். தஞ்சாவூர் ஓவியம் என்றாலே அதில் வரைந்திருக்கும் படங்களும் அதில் பூசப்பட்டிருக்கும் வண்ணங்களும் தான். இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் வண்ணங்கள் அனைத்தும் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட வண்ணங்கள். பச்சை இலைகள், மஞ்சள் கிழங்கு, செந்தூரம், சுண்ணாம்பு, கோபி, பூக்களை அரைத்து தயாரிக்கப்பட்ட வண்ணங்கள் மட்டுமே பயன்படுத்தியிருக்காங்க. தஞ்சாவூர் ஓவியங்களின் கருப்பொருள் என்பது இந்து மதத்தை சார்ந்ததாகவும், அசைவுகள், நிகழ்வுகள், பெண்ணை உண்ணும் கிருஷ்ணன், ஆளிலை மேல் குழந்தை கிருஷ்ணன், ராமர் பட்டாபிஷேகம், தேவியர்களின் உருவங்கள் என இந்த வகை ஓவியங்கள் திரும்ப திரும்ப படைக்கப்பட்டு மக்களும் அதை விரும்பி வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, இதுல சில படங்களுக்கு ஆபரணங்களுக்கு தங்க துகள்கள், பைரங்கள், மாணிக்கங்கள், முத்துக்கள் என பல யுக்திகளை கொண்டு இந்த படங்களை வரைஞ்சிருக்காங்க. நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது. இன்னும் இது போன்ற படங்கள் தஞ்சாவூர், மதுரை போன்ற மாவட்டங்கள்ல இருக்கு. கலைக்கு உயிர் கொடுக்கும் தஞ்சாவூர் ஓவிய கலை.